கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதமும் வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டின் மூன்றாம் மாதத்திற்குள் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிற நம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போமாக. இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:32 நாம் வாசிக்கிற போது, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று. ஏன் ஆண்டவர் பயப்படாதே என்று சிறுமந்தையை பார்த்து சொல்ல வேண்டும் என்று நான் யோசித்த போது, இந்த சிறுமந்தை என்று சொல்லுகிறது ஒரு சிறு கூட்டத்தை காண்பிக்கிறது, அல்லது மற்றவர்களால் வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் அது காணப்படுகிறது. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகள், பலவிதமான பயங்கள், பலவிதமான கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதை அறிந்த கர்த்தர் இந்த மாதம் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஒருவேளை நீ சிறு மந்தையாக, சிறு கூட்டமாக நீ காணப்படலாம், ஆனால் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் வேதத்திலே நாம் பார்க்கிற போது ஆதியாகமம் 15:3 நாம் பார்க்கிற போது, அங்கே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே என்று சொல்லி. தேவன் ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்ன உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், தேவரீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று அவன் சொல்லுகிறதை அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆபிரகாமே நீ கலங்காதே, ஆபிரகாமே நீ திகையாதே என்று சொல்லாதபடி நீ பயப்படாதே என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன உடனே அவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்படி என்று சொன்னால், ஆபிரகாம் வயது சென்றவனாய் காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலே தனக்குறித்து தானே அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்துவிட்டது. காரணம், என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடும் என்றால் என்னுடைய ஆஸ்திக்கு எல்லாம் என் வீட்டில் இருக்கிற எலியேசர் தானே அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுவேன் என்று அவன் கலங்கினான். இது நிமித்தம், அவன் பயந்தது நிமித்தம்தான் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தேவன் குறித்த காலத்திலே ஆபிரகாமுக்கு சாரால் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசித்த போது உண்மையாகவே எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் காணப்பட்டது. காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் ஆபிரகாமுக்கென்று ஒரு குறித்த காலத்தை அவர் வைத்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பயங்கள் வந்தபோதும் கர்த்தர் குறித்த காலத்திலே அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை கேட்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, ஆபிரகாமை போல உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, தனிப்பட்ட காரியங்களிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு சில காரியங்களின் நிமித்தம் நீங்கள் வெளியே சொல்ல முடியாதபடி பயத்தோடு கூட நீங்கள் காணப்படலாம். இப்படியே போனால் என்னுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும், என்னுடைய குடும்பத்தின் நிலைமை என்னவா இருக்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்னவா இருக்கும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்று ஒரு குறித்த காலத்தை வைத்த தேவன், உங்களுக்கென்றும் ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை அவர் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றி உங்களுடைய பயத்தை அவர் நீக்குகிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது, அப்போஸ்தலனாகிய பவுல் 276 பேரோடு கூட கப்பலிலே அவர்கள் பயணம் செய்கிறார்கள்.
மிகவும் சந்தோஷத்தோடு கூட ஜனங்கள் பயணிக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்திலே சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது. நிலைமையெல்லாம் தலைகீழே மாறி ஒரு பெரிய காற்று அடிக்கிறது நிமித்தம் கப்பலானது தன்னுடைய இஷ்டத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கிற போது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலை மாறிப்போனது. அப்பொழுதுதான் அப்போஸ்தலர் 27:24 நாம் வாசிக்கிற போது அங்கே தேவதூதன் சொல்லுகிறான், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி. இதை கேட்கிற எனக்கு அன்பான தேவஜனமே, அன்றைக்கு பவுலே நீ பயப்படாதே, ராயனுக்கு முன்பதாக நீ நிற்க வேண்டும் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே கர்த்தர் கொடுக்கிறார். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்றதான பவுலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தப்பி கரை சேர்ந்தார்கள். ராயனுக்கு முன்பதாக அவன் நிற்கவும் கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளிலே கூட உங்களுடைய வாழ்க்கையிலே கூட நல்ல முறையிலே உங்கள் குடும்ப பயணமானது சென்று கொண்டு இருந்திருக்கலாம். மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, மிகுந்த ஆசீர்வாதத்தோடு கூட நீங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் எதிர்பாராத விதமாக உங்களுடைய குடும்பத்திற்கு நேராய் வீசினதான ஒரு சில காற்றுகளை நிமித்தம் இன்றைக்கு உங்களுடைய குடும்ப சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். குடும்பத்தின் ஒற்றுமையை நீங்கள் இழந்திருக்கலாம். இது நிமித்தம் தப்பி பிழைப்பதற்கு வழியே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். அதை நினைத்து நீங்கள் கவலைப்படாதபடி கர்த்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்ததான ஒவ்வொரு வாக்குத்தத்தமான வசனங்களையும் உங்களுக்கென்று கர்த்தர் தனிப்பட்ட விதங்களிலே கொடுத்த வாக்குத்தத்தங்களை வாசியுங்கள், அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் நிச்சயமாகவே கரை சேர்த்து சாட்சியாக, என் ஆண்டவர் உங்களை நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஒருவேளை தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றவர்களாக இந்த வாக்குத்தத்தமான செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே நீங்கள் கரை சேர்க்கப்படுவீர்கள், நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பம் கரை சேர்க்கப்படும். எது நிமித்தம் நீங்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை இழந்து போனீர்களோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி உங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். மூன்றாவதாக ஏசையா தீர்க்கதரிசன புத்தகம் 10:24 நாம் வாசிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனமே அசிரியனுக்கு பயப்படாதே என்று சொல்லி. அசிரியனுக்கு பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறாரே, அந்த அசிரியன் எப்படிப்பட்டவன் என்று வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்கிற போது ஏசையா 10:12 நாம் பார்க்கிறோம். அங்கே அசிரியனை குறித்து வேதம் சொல்கிறது, பெருமையான நெஞ்சின் வினையையும் மேட்டுமையான கண்களின் பார்வையும் உடையவனாக அந்த அசிரியன் இருக்கிறான் என்று சொல்லி. வேறு விதமாய் நான் சொல்வேன் என்று சொன்னால், அவன் ஆணவம் உடையவனாயும் இருமாப்பு உள்ளவனாகவும் காணப்படுகிறான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆணவத்தோடும் இருமாப்போடும் கூட இருக்கிற ஒரு மனிதன் நம்மளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான், நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அவன் மதிப்பளிக்க மாட்டான். அது மாத்திரமல்ல, ஆணவமும் இருமாப்பும் உடைய மனுஷனுடைய வாழ்க்கையில தான் செய்கிறது தான் நியாயம், நான் செய்வதுதான் சரி என்று சொல்லக்கூடியதான நம்மை அற்பமாய் பார்க்கிற ஒரு மனிதனாய் அவன் காணப்படுவான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இனி நீ பயப்படாதே என்று சொல்லி. இங்கே நாம் பார்க்கிற போது ஏசையா 52:4 நாம் வாசிக்கிற போது, அந்த அசிரியன் எந்த ஒரு காரணமுமே இல்லாதபடி தம்முடைய ஜனத்தை அவன் ஒடுக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அசிரியின் நிமித்தம் எந்த ஒரு காரணமும் இல்லாதபடி நீங்கள் வேதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்களா? மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட அசிரியின் நிமித்தம் நீங்கள் வேதனைகளையும் புறக்கணிப்பையும் பட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு நீ இனி பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு ராஜ்யத்தை தர பிதா பிரியமாயிருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன என்று சொன்னார், கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையை அவர் கொடுக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, ஒருவேளை நீ சிறுமந்தையாயிருக்கலாம், ஆனாலும் நீ பயப்படாதே,
கர்த்தர் உங்களோடு கூட இருந்தேன், இந்த மாதம் நடத்தி உங்களை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாதமும் நீர் கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தமான வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பயப்படாதே சிறு மந்தையே என்று சொல்லி இந்த மாதம் எங்களுடைய எல்லா பயத்தையும் கர்த்தர் நீர் மாற்றுகிறவராய், நீர் கொடுத்த உம்முடைய வாக்குத்தத்தமான வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆபிரகாம் பயந்தான், அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து சாட்சியாய் நிறுத்தின தேவன், பவுளுடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்றவனாய் காணப்பட்ட அவனையும் கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாய் கரை சேர்க்க பண்ணின தேவன், அது மாத்திரமல்ல அசிரியனுக்கு பயப்படாதே என்று சொன்ன தேவன், அவனுடைய குணாதிசயங்களை முறியடித்து இந்த மாதம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.